அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கவலை இல்லாத மனுஷன் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. மனுஷன் தூங்கினா கூட ஏதோ அவருடைய ஆழ் மனசு ஏதோ ஒன்று நினைச்சு கவலைப்படுது, இல்லை ஏதோ ஒன்று சிந்திக்குது. அப்போ கவலை இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அப்போ கவலையோடு நாம் வாழ பழகியிருக்கிறோம் அப்படி தானாங்க. சரி, இந்த கவலையில் பார்த்தீங்கன்னா நல்ல கவலை அல்லது அர்த்தமற்ற கவலை அப்படின்ற வேறுபாடு இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிறார் கவலையே படாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ கவலைப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும்? சரி, ஒரு கவலை ஒரு மனுஷனை என்னெல்லாம் செய்யும் அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த கவலைப்படுறதுனால ஒரு மனுஷனுடைய ஆழ்த்தன்மை போயிடுதுங்களாம். அவனை முடக்கி வச்சிரும், அவனை அடியோடு அழித்து விடும், அவனுடைய சிந்தனை இல்லாமல் செயல்படுத்த விடாமல் அது பண்ணிடுவான். அப்புறம் இந்த கவலையினால் என்ன ஆகுதுன்னா மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அவர் பல்வேறு விதமான உடல் சோர்வுகளுக்கும் பலவீனங்களுக்கும் அவர் ஆளாக்கப்படுறார். கடைசியில் அந்த கவலையானது ஒரு மனிதனை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடுமா. அப்போ இவ்வளோ பெரிய கவலை நம்ம அழிவுக்கு நேராக கொண்டு போகிற ஒரு கவலை நமக்கு தேவையா? இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் கவலைப்பட்டிருந்தேன் தெரியுமா, ஆண்டவர் இன்றைக்கி என்னை நல்லா வச்சுக்கிறான்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கிற ஒரு மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த மனுஷனுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆகவே ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்முடைய உள்ளத்தை சந்தோஷமாக வச்சுருக்கணும், எப்பொழுதுமாய் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ உங்களை விசாரிக்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களை விசாரிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆகவே உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கரம் பிடித்து இந்த நாளிலே உங்களை அற்புதமாய் வழி நடத்த போகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் தூங்குவோமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களோடு இருப்பதினால் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை சந்தோஷமாய் நீர் வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். காட் பிளஸ் யூ.